லூசு, அப்பா சொல்றதுக்கெல்லாம் ஒத்து போடுறேன். சக்தியை விடு, என்ன லூசு பைத்தன் எல்லாம் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. நான் உங்களை எல்லாரையுமே லூசாக்கிட்டு இருக்கேன். அந்த காலனியில இருக்கிற ஏழை பசங்களுக்கு புஸ்தகம் ஸ்லேட் எல்லாம் வாங்கி கொடுக்க போறேன். அப்பா கிட்ட கேட்டிய, என்ன ஆச்சு? அதான் தர முடியாதுன்னு சொல்லிட்டாரு. அவரு சொல்லிட்டாரு, நீ சும்மா இருந்துட்ட. அப்படிதான் கேட்கிறாரடா, நீயே சம்பாதிச்சேன்னு சும்மா இல்லாம என்ன பண்றது? நீ அறிவாளி, சும்மா இருந்துட்ட. நான் லூசு என்ன செஞ்சேன் தெரியுமா? என்ன செஞ்ச? போன வாரம் என் வயிற மோதிரத்தை காக்கா தூக்கிக்கிட்டு போயிடுச்சுன்னு சொன்னேன். காக்காயா தூக்கிட்டு போச்சு. பின்ன நான் தான் தூக்கிட்டு போனேன். தூக்கிட்டு போய் 3000 ரூபாய்க்கு வித்து அந்த ஏழை பசங்க என்னென்ன கேட்டாங்களோ எல்லாத்தையும் வாங்கி கொடுத்துட்டேன். நான் இந்த மாதிரி லூஸ் மாதிரி தான் நடிக்கிறேன். நிஜமாவே லூஸ் இல்லைன்ற விஷயத்த அப்பா கிட்ட சொல்லிடாத. இதே மாதிரி நடிச்சு நடிச்சு அவரை நான் வழுக்கி கொண்டிருப்பேன். அதான் என் திட்டம். நீ ஸ்ட்ரைட்டா போ, நான் ஷார்ட்கட்ல வரேன். சின்ன தம்பி, இப்போ ஒரு ஐடியா பண்ணலாம். என்ன? இந்த மோதிரத்தை பிரச்சனை தூக்கிட்டு போச்சுன்னு சொல்றேன். சும்மா அதெல்லாம் சும்மா சொல்றத கேடா. இப்போ அப்பா இங்க சாப்பிட்டுட்டு அங்க எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணணும்னு சொன்னார்ல, அவர் சாப்பிடாமலேயே பட்னியோடய எடுத்துக்கிட்டு போய் அந்த பசியில அவரு நமக்கு சாப்பிடு சாப்பிடுவாரு. ஏடா மணி என்ன? 9 ஆகுது. 9:30 மணிக்கு நாம அங்க இருக்கணும். லேட் பண்ணிக்கிட்டு சீக்கிரம் சாப்பிடுங்க. ஓட்டுறது ரயில் இன்ஜின் ஆயுது. ஓட்டி காமிடா. ஓட்ட முடியாதா?
கார ஓட்டுறியா என்ன புடிச்ச ஆட்டுறியா? லெப்ட்ல ஓடிச்சான். லெப்ட்ல ஓடிச்சானா? மூஞ்சி பாரு. டேய் நீ ஒழுங்கா என்ன, ஊர்ல ஓடி சேர்க்க மாட்டேன். ராஜா நீ கார ஓட்ட. ஓட்டாதே ஓட்டாதே. பசங்க சாப்பிட விடாம அடிச்சுட்டாங்க, ஏதாவது குடுத்துங்கிறேன்னு கேட்பாங்க.
புருஷன் காணா போச்சு, புருஷன் காணா போச்சு. எங்க போச்சு புருஷன்? நாடி பிடிக்க ஊர்காட்டுக்கு போச்சு. நாடி பிடிச்ச ஊர்காட்டுக்கு போச்சா, ஏற்காட்டுக்கு போச்சா, ஆற்காட்டுக்கு போச்சா? தொழிலாளி அவனுக்கு அத்தச்சேனு இத்தச்சேனு திட்டம் போறான்ல, அதுக்கு பதிலா நான் ஒரு சதி திட்டம் தயாரிச்சு அவனே கவுக்கறதா இருக்க. என்ன திட்டம் பா? ஏய், அவனுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சு அந்த ஆண்ட இந்த ஆண்ட நகர விடாதபடி பண்ணாதான் அவன் சதிக்கு வருவான். ஆயினான் அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணி திருப்புவள்ள சொல்லிருக்காரு ராமலிங்க சுவாமி, அண்ணலும் நோக்கினார் அவளும் நோக்கினாள். மகாபாரதத்துல ஒரு இடத்துல சீதை பாடுறா பாருங்க, மன்மதல்ல இல்லை ஏன்பா என்ன குழப்பறீங்க, நான் ஏற்கனவே லூசு. ஏண்டா நீ சொல்லியா தெரியணும். அண்ணன் போயிட்டா உள்ள சொல்லுங்க. அப்புறம் உங்க அண்ணன் ராஜாவுக்கு பாத்துருக்கிற பொண்ணு இருக்காளே, மகா பயங்கு. ஏற்பாடு பண்ணிருக்கேன், சாயங்காலமே ஊருக்கு புறப்படணும் அப்படின்னு சொல்லு. அவன் இதுவரைக்கும் என் பேச்சு தட்டி நடந்திருக்கானா? கிடையாது. சரின்னு ஊருக்கு புறப்பட்டு வந்துடுறான், அங்க வந்து முறை பண்றான். என்ன செய்வீங்க? நான் என்ன ஏமாளியா, இழிச்ச வாயனா? இல்லையா, சத்திய வாங்க போறண்டா சத்தியம் வாங்கிட்ட, அப்புறம் எப்படி மாறுவா? சின்ன தம்பி, என்னது அரை மணி நேரமா முகத்தை கழுவுறான்? அது என்ன முகம்? அப்படி முகம் சோப் போடுறானா? இல்லையே, நான் தானே சோப் போடுறேன், அவன் போட மாட்டானு. எட்டி பாருங்க. போயிருக்கான்னு ஒரு பொய்ய புளி வச்சிருவோமா? இது வரைக்கும் டெல்லிக்கு யாரும் பாத்ரூம் ஜன்னல் வழியா போனது இல்லப்பா.
அவன் இந்நேரம் எங்க போய்கிட்டு இருக்கானோ? திண்டுக்கல்லா தஞ்சாவூரா மானாமதுரியா கதாமதுரியா பேசுங்கப்பா.
பேச மாட்டேன். சரி நான் பேசுறேன். ஹலோ ஊட்டியா மேனேஜரா? மேனேஜர் எங்க அண்ணன் இல்ல எங்க? ஹலோ மேனேஜரா, என் தங்கச்சி வந்துட்டாளா? அப்பா குறுக்க பேசாதரா. ஹலோ 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 ஹலோ. என்ன சாமி சிரிக்கணும்?